வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை வாழ்க்கையா இருந்தா ஒரு கொத்து வேப்பிலையை மட்டும் இப்படி செய்து பாருங்கள். ஒருவருக்கு வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்கும், ஆனா ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையா மாறிடும். அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெட்டு விடுவார்கள். எப்பவுமே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்பது இறைவன் கொடுக்க மாட்டார். அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுதான். எவ்வளவு யோசிச்சாலும் நாம எந்த தவறு செய்யாதது போல்தான் இருக்கும். ஆனா நம்மையும் அறியாமல் நாமோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ செய்த பாவத்தை உண்மையாகத்தான் இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு அந்த நிலைமை நமக்கு வந்திருக்கலாம். இதுல இருந்து விடுபட ஒரு எளிய வழிமுறை, இதை செய்து பிரச்சனைகள் ஓரளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும், அதற்கு நமக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு கொத்து வேப்பிலை இருந்தால் வேப்பிலையை வைத்து நாம என்ன செய்ய வேண்டும், நம்மளோட பிரச்சனை தீர பரிகாரம் தான் இல்லை. வாருங்க அதை பற்றிய தகவல்களை இந்த இதில் பார்க்கலாம், தெரிஞ்சு வரலாம். தினமும் தொடர் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு அடுத்த பிரச்சனையை வரவேற்க காத்திருக்கும் அவர்களுக்கு இந்த பரிகாரம் நிறையவே இதை செஞ்சீங்கன்னா நம்ம பிரச்சனை தீர்ந்து விடாம போகுது என்கிற எண்ணத்துடன் செய்யாதீங்க. இதை செய்தால் நம்ம பிரச்சனை தீரும் என்று நம்பிக்கை. அப்போதுதான் இந்த பரிகாரம் உங்க மனநிலையை மாற்றும். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கொத்து வேப்பிலைய எடுத்துக்கிட்டு நல்ல தண்ணீர்ல அலசி காய வச்சு அதை அப்படியே உருவி ஒரு மஞ்சள் துணியில வைங்க. அதோட 1 ரூபாய் நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு பூஜாரிக்கு போங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னித்து கொள் இறைவா, நீ கொடுத்த துன்பங்களை நான் மனதார ஏற்றுக்கிட்டேன், இதற்கு மேல என்னிடம் தைரியம் இல்லை, எனக்கு விமோசனம் கொடு என்று மனசார வேண்டும். அப்புறமா அந்த 1 ரூபாய் நாணயத்தையும் வெப்பிலுடன் சேர்த்து அந்த மஞ்சள் துணியை முடிஞ்சுக்க எந்த கலர் நூல்ல வச்சு கட்டணும்லாம் கேட்காதீங்க. இதுல நிறம் பார்ப்பதுக்கு ஒண்ணுமே இல்லை, எதை வைத்து வேண்டுமானாலும் கட்டிக்கோங்க. சிறிது நேரம் அத சுவாமி படத்தை காலடியில வச்சுக்கிட்டு எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் படுத்த தலையணி கடையில் வச்சுக்கோங்க. 3 நாட்கள் வர தலையணையை அங்கிருந்து எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த தலையணையில தலை வைத்து நிம்மதியா 3 நாட்கள் படுத்து நல்ல தூங்கும். 3 நாட்கள் வரை தீட்டு மட்டும் பராமரிப்பாங்க. மற்றபடி பெரிதா வேற எதையும் செய்யவே வேண்டாம். அன்றாடம் உங்க பணிகளை செஞ்சுவாங்க. 3 நாட்கள் கழித்து மஞ்சள் முடி போய உங்க இஷ்ட தெய்வமான ஏதாவது ஒரு அம்மன் கோயில் எடுத்துட்டு செல்லுங்க. உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று இத வைத்துக்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு உங்களால் முடிந்த காட்சிய முடியல போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருக்கு. இதை செய்த 1 வாரத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். 1 வாரத்துக்குள்ள மாற்றங்கள் தெரிந்தா உங்களுடைய பிரச்சனைகளை தூண்டு விட போகிறது நம்புங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நலம் நண்பர்கள், வணக்கம்.